வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடிதமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ஆமாங்க, நீங்கள் தம்ப்ளைனில் பார்த்துட்டு வந்தீங்கள, உண்மைதான். அதாவது கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமா பர்சனல் லோனுக்கான ஆப், அதாவது எக்ஸாக்டாக பர்சனல் லோனுக்கு மட்டும் இது கிடையாது, நிறைய விதமான லோன்ஸ் அப்படின்றது இதில் கொடுக்குறாங்க. அதில் என்ன மாதிரி லோன்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, அதனுடைய வந்துட்டு டீட்டெயில் என்ன, வட்டி எவ்வளோ, என்னென்ன லோன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை பயன்படுத்துகிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே போல் நீங்களும் நம்ம சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. நம்ம எப்பவுமே சொல்றது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செய்து வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். இனி நம்ம வந்துட்டு வட்டி அதிகமாக கடன் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நம்ம போய் வந்துட்டு லோ லோ லோன் அலையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இனிமே இந்த மாதிரி வந்துட்டு செயலி மூலியமாகவே, அதுவும் கவர்மெண்ட்டு ட்ரஸ்டடு, இதன் மூலியமாகவே நம்ம ஈஸியாக வந்துட்டு இதில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்படின்ற கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. நானும் வந்துட்டு இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பண்ணுறாங்கங்க, அது நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம ஆப்பை பற்றி செக் பண்ணக்குள்ள அதை நான் பார்த்துருக்கேன் நான். பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இன்னும் வரலையே அப்படின்ற ஒரு வருத்தம். பட் ஆனால் இதையும் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு நிறைய விதமான கடன்ஸ் அப்படின்றத வழங்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு உழவர் கடன் அட்டை திட்டம். இதன் மூலயமா நீங்கள் என்ன வேணால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீமில் என்னென்ன லோன் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதன் மூலயமா எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், உழவர் கடன் அட்டை திட்டத்தையும் நீங்கள் இதன் மூலயமா பண்ணிக்க முடியும். அதாவது கிசான் கிரெடிட் கார்டாதையும் நீங்கள் இதன் மூலயமா வாங்கிக்க முடியும். கால்நடை பராமரிப்பிற்கான திட்டம், அதன் மூலயமா கடனையும் வாங்கிக்க முடியும். மீன் வள திட்டமும், அதுக்கான கடனும், அப்புறம் இதர கடனும் இதில் உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த பாருங்கள் இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதர கடனையும் நீங்கள் இதன் மூலயமா பெற்றிருக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதில் இப்படி தான் இருக்கும், நம்ம லாங்குவேஜ் அதில் போய் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஆன்லைன் மூலயமா தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு இதில் இருக்கீங்க, பேங்கா சங்கமா, இதில் என்ன வேணுமோ உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பெயர், தந்தை பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஸோ இங்கே என்ன இருக்கோ அங்கே தான் வரணும். ஸோ ஏஜ் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலினம், அதுக்கப்புறம் எஜுகேஷனு, அப்புறம் திருமண நிலை, இந்த மாதிரி வந்துட்டு ஒய்ஃபோட பேர், இல்லைன்னா வந்துட்டு நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம், ஸோ இது உங்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு பென்ஷன், வேறு ஏதாவது பென்ஷன் வந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதை பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு இதில் இருக்கிற டாக்குமெண்ட்டை கையில் வச்சுக்கோங்க. ஸோ கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் இதில் வந்துட்டு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பட்டாச்சிட்டா, இது வேற வந்துட்டு இது நம்ம வந்து சொல்கிறோம், நம்ம பட்டாச்சிட்டா இதை வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். இதில் வந்துட்டு அப்புறம் பிரதான டாக்குமெண்ட், நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபோட்டோ, நம்மளுடைய ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே இதில் வச்சு நம்ம அப்லோட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே இதில் நம்ம போட்டு கொடுத்துடலாம். அண்ட் அதே போல் இதில் இன்னும் நிறைய விதமான ஸ்கீம்ஸ் அப்படின்றதையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமா இதை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அட்ரஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம இதோட அட்ரஸ்ஸு, அப்புறம் மெயில் ஐடி, மின்னலஞ்சல், மின்னலஞ்சல்லாம் ஜிமெயில் ஐடியில் தான் இருக்குது. ஸோ அது போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனுடைய நம்பரையும் இதில் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு இதில் முக்கியமாக வந்துட்டு, அதாவது தமிழ்நாடு அரசு இந்த வருடம் பார்த்திங்கன்னா மக்களுக்காக கிட்டத்தட்ட வந்துட்டு, அதாவது கூட்டுறவுத்துறை மூலயமா 100,00,000 கோடி வரை கடன் வழங்கும் திட்டமாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ இதை தமிழ்நாடு கவர்னர் முதலமைச்சர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து டிஜிட்டல் மயமாக மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். அதனுடைய வந்துட்டு ஒரு பாதி தான் இது, அறிமுகம் தான் இது அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயிர், மீன் வளம், கால்நடை, கடன் விண்ணப்பம் இந்த ஆப்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இ வாடகை, அதாவது வங்கி சேவை, அப்புறம் உங்கள் சங்கம், அப்புறம் இ சேவை மையம், மருந்தகம். அதாவது நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு விஷயத்த மட்டும், லோனுக்காக மட்டும் கிடையாது, இந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இ சேவை மையம் எங்கே இருக்குது, இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன வந்துட்டு எல்லா திட்டத்தையும் உங்களால் இதன் மூலயமா பார்த்துக்க முடியும்.
அதே போல இந்த திட்டத்தின் மூலயமா பயிர் கடன் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் வரைக்கும் வந்துட்டு கொடுக்குறாங்க, 3 லட்சம் வரை வட்டி வந்துட்டு எதுவும் இல்லாமல் ஸோ அதுக்கான லோனு கொடுக்குறாங்க. 12 லிருந்து 15 மாதம் வரைக்கும் அதிகபட்சமாக 7% வட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ கால்நடை மீன்கள்லாம் 2 லட்சம் அப்படின்றது கொடுக்குறாங்க. நகை கடன் அப்படின்றதுல 20 லட்சத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. இதில் ஒரு வருடம் வந்துட்டு உங்களுக்கு வட்டி, சாரி ஒரு வருடம் தவணை காலம் இருக்குது, அப்புறம் வட்டி அப்படின்றது 9.5% அதற்கடுத்தது நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த தனிநபர் கடன் 15 லட்சரூபா வரைக்கும் இதன் மூலயமா நம்ம கடன் பெறலாம். இது பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வந்துட்டு 10 ஆண்டுகள் விகிதம் இதில் நமக்கு வந்துட்டு இது கொடுக்குறாங்க, அதாவது டெனியூர் டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க. 10 வருஷத்துக்கு 9.50%, அதாவது 9.5% வந்துட்டு உங்களுக்கு வட்டி விகிதம் அப்படின்றது இதில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான திட்டம் இல்லை? ஸோ நல்ல திட்டம், ஏன்னா இது 15 நம்மளாம் வந்துட்டு இதுக்கப்புறம்லாம் வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஏன்னா இப்போயே வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி பேசுகிறேன்னு சொன்ன உடனே இதை பற்றி சர்ச் பண்ணிட்டுக்கேன்னு சொன்னோடனே நல்ல விஷயம், தயவு செஞ்சு இதை பற்றி போடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும், ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும், அதனால் அதை போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இதை பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள கூட்டுறவு ஆப் லோன் அப்படின்ற முன்னாடியே வந்திருந்தது. அதனுடைய லோகோலாம் பார்த்துட்டு தான் இன்ஸ்டால் பண்ணால், நீங்கள் கடகடன்னு போய் இன்ஸ்டால் பண்ண போயிடாதீங்க. ஸோ ஏன்னா இது ஒருவேளை ஃபேக் நியூஸாக கூட இருக்கலாம்ல அப்படின்றதுக்காக செக் பண்ணி பார்த்தேன். அவங்களோட அஃபிஷியலில் வந்துட்டு போய் பார்த்தேன். அஃபிஷியலில் பார்க்கக்குள்ள நமக்கு வந்துட்டு ஆப்போட லிங்க் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு டார்கெட்டிங்காக அதில் கொடுக்கல, அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இங்கே ஆப்போட லிங்க் அப்படின்றது கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல எனக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ சரி ஓகே, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம், என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போனேன். நான் உள்ளே போயிட்டு நான் இதில் வந்துட்டு கூகுள்லேயே போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு விக்னான்லேயும் இதை பற்றி வந்துட்டு போட்டிருந்தாங்க, கூட்டுறவுத்துறை செயலி மூலம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் தி எக்கனாமிக் டைம் அப்படின்றது அதுலேயும் வந்துட்டு போட்டிருந்தாங்க, அதாவது ஆகஸ்ட்டே வந்துட்டு இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இதை பற்றி வந்துட்டு ஒரு சில சேனல்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு News18 இதுலலாம் வந்துட்டு கூட்டுறவு இங்கே அந்த ஆப்போட இதெல்லாம் பாருங்கள், கூட்டுறவு ஆப் அப்படின்றது எல்லாமே போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆர்என்டி பண்ணாமல் அது பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு ஒரு சில சைட் இருக்குது, ஸோ அதில் போய் செக் பண்ணேன், அதை நம்ம வந்துட்டு இங்கெல்லாம் காமிக்க முடியாது. ஸோ அது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதில் பார்த்து வந்துட்டு அதுலேயும் இதே தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு அதுலேயும் போட்டிருந்தாங்க. சரி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் இதை வந்துட்டு வெரிஃபை பண்ணேன். சரி ஓகே இவ்வளோ இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அது வந்து உண்மைதான். ஸோ அந்த தரப்புலையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம், அதுலேயும் அவங்க கிளியர் கட்டாக போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் இன்டெப்த்தாக செக் பண்ணக்குள்ளதான் தெரியுது நம்ம தான் லேட்டு போல, இது ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் இதை பற்றி வந்துட்டு பேசியிருக்காங்க அப்படின்றது. ஸோ நல்ல விஷயம், சரி உடனே நம்ம பேசிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவையும் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ நம்ம கூட்டுறவு ஆப் அதனுடைய வந்துட்டு இதில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து பிளே ஸ்டோரில் தாங்க இருக்கோம். ஸோ பிளே ஸ்டோரில் இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வேறு ஏதாவது ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம், வேறு எந்த ஆப்புமே வந்துட்டு லான்ச் பண்ணல. ஸோ இதில் 4.6 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, 55 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ 50,000 பேருக்கு மேலே இதை டவுன்லோடும் பண்ணியிருக்கிறாங்க. வெப்சைட் லிங்க்கு, மெயில் ஐடி, அப்புறமேட்டுக்கு அந்த டெவலப்பரோட நேமு, மெயில் ஐடி இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துலையும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்ஃபேஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் உள்ளே பார்க்கக்குள்ள கடன் விண்ணப்பம், சங்கம், ஸோ இது மாதிரி வந்துட்டு இசேவைமையோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்ம லாகின் பண்ணுறதுக்கான ஐடி பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் பார்த்தோம்னா நம்மளுடைய வந்துட்டு டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறையா டீட்டெயில் அப்படின்றது இதில் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம லோன் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சில வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்துட்டு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதில் போய் உள்ளே போகக்கூடிய அதிலே உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ இது போல் வந்துட்டு இருக்கிறது, உங்களுக்கு என்னென்ன தேவை, டாக்குமெண்ட் தேவை, அது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இதில் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போல்ல லைவாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இதில் நான் போய் தனிநபர் கடனை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி வந்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஃபேஸ் காட்டிலாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதை நான் பண்ணிடுறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் பின் த கோஆப்ரேட்டிங் மூமெண்ட், ஸோ அந்த அது கூட இணைந்து வந்துட்டு இந்த ஆப் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 28 August 2024 இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 June 2024 இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டான இந்த 2024 லான்ச் செய்யப்பட்டதான் ஜூனில் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதற்கு அடுத்தது இங்கே ஆகஸ்டில் அப்டேட்டிங் அப்படின்றது இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போய் பார்த்தோம்னா, ஸோ 4.6 star வந்து கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் ஸ்டாரில் 2 பேரும், இங்கே வந்துட்டு 2 ஸ்டாரில் 2 பேரும், 3 ஸ்டாரில் ஒருத்தரும், 4 ஸ்டாரில் 8 பேரும், 5 ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 42 பேரும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம ஒன்றுனா செலக்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ சிங்கிள் ஸ்டாரில் கூட்டுறவு செயலி இந்த முகவரி பார்த்தீங்கன்னா தவறாக உள்ளது, இதனுடைய முகவரி இதுதான் அப்படின்றத வந்துட்டு இவர் ஒருத்தர் அட்ரஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் 2 ஸ்டாரில் பார்த்தா வெரி புவர் திஸ் ஆப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மை அக்கௌண்ட் நம்பர் சரி பண்ண முடியல, அதாவது அக்கௌண்ட் நம்பர் எதுவோ சரி தப்பாக போட்டு போல சரி பண்ண முடியலன்ட்டுருக்காரு. இங்கே வந்துட்டு 3 ஸ்டாரில் ஒருத்தர் கொடுத்துரு, வணக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மாவட்டம் இதில் வரவில்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வி ஆர் அப்டேட் சார் அப்படின்றது வந்து கீழே அவங்களோட தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல விஷயம். ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வெரி குட் ஆப், ஒண்டர்ஃபுல் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. குட் ஆப் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம 5 ஸ்டாரில் பார்க்கலாம், எக்ஸலண்ட் அப்ளிகேஷன், ஸோ சூப்பர், இது வந்துட்டு நல்ல அப்ளிகேஷன் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல், ஃபார்மருக்குலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்றதுக்கு. நெகட்டிவ்லாம் அந்த 1-2 கூட பார்த்தீங்கன்னா பெருசாக இதுவாகலாம் கிடையாது. அது நார்மலாக ஒரு புது அப்ளிகேஷனில் இந்த இஷ்யூ வரதான் செய்யும். ஸோ சின்ன சின்ன அப்டேட்டிங்கில் இஷ்யூ இருக்கும், அதை சரி பண்ணிவிடுவாங்க. இப்போ அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் சரி பண்ணிப்பாங்க. இதில் வந்து மற்றபடி வெயிட்டிங் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதுவாக தான் இருக்குது. ஸோ பெருசாக இதுவெல்லாம் கிடையாது. ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்த வரைக்கும், ஆனால் நம்மளுடைய அஃபிஷியலில் லிங்க்கு கொடுக்கல, அது மட்டும் தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம். அப்புறம் இங்கேருந்து நான் வந்துட்டு டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். இங்கேருந்து டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே நம்மளுடைய கவர்மெண்ட்டோட வெப்சைட்டுக்குள்ளே தான் போகுது, வேறு எங்கேயும் போகலை. அப்புறம் கீழே ஆப்போட லிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அஃபிஷியல்லையே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது இன்னும் வந்துட்டு நல்ல விஷயம். அது கொடுத்து இது வெப்சைட்லேயே லிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ இதில் இதன் மூலயமா நீங்கள் யாராவது லோன் பெற்றிருக்கிறீங்க, இதன் மூலயமா நீங்கள் ஏதாவது வாங்கியிருக்கீங்க லோன் அப்படின்னா, ஸோ மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.